வெல்கம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் இருக்க பெல்மஸ் பகுதியோட ஒரு வீட்டில் வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது என்னங்கறத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்பெயின் நாட்டில் இருக்க பெல்மெஷ் பகுதியை சேர்ந்தவங்க தான் மரியா காமஸ் கமாரா இந்த நிகழ்வு நடந்த சமயத்துல மரியா அவங்களோட சொந்த வீட்டுல இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசம் இவங்க வீட்டோட கிச்சன் பகுதியோட தரையில சில மனித உருவங்கள் தோன்றியிருந்ததை பார்த்திருக்காங்க இத அப்புறம் மரியாவோட கணவரும் மகனும் அந்த புளோரிங்கை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புது காங்கிரீட் புளோரை செட் பண்ணி பார்த்திருக்காங்க புதுசா போட்டிருந்த தரையிலையும் இந்த மாதிரியான உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பின்னாடியும் சில முறைகள் இந்த கிச்சனோட காங்கிரீட் புளோரிங் மாற்றப்பட்டிருக்கு பட் ஸ்டில் எத்தனை முறை மாற்றினாலும் புதுசா உருவங்கள் அந்த கிச்சன் புளோர்ல தோன்ற ஆரம்பிச்சிருக்கு இப்படி தோன்றக்கூடிய உருவங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுன்னு இல்லாம எப்ப வேணா தோன்றி மறையக்கூடியதாகவும் சில டைம்ல இந்த உருவங்கள் அந்த கிச்சனோட ஒரு பகுதியில தோன்றி வேறொரு பகுதிக்கு நகர்ந்திருப்பதையும் கூட கவனிக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் மாற ஆரம்பிச்சது இருபதாம் நூற்றாண்டோட ஒரு ஆத்தன்டிகேட்டட் ஈவெண்ட்னு கூட இத பல பேர் குறிப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே இத பார்த்துட்டு போகவும் நிறைய பேர் பல இடங்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க அதனால ஒரு பக்கம் அந்த நகரத்தோட வருமானமும் சரி வீட்டில இருந்தவங்களோட வருமானமும் உயர்ந்தாலும் இது எப்படி உருவாகுதுன்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில எழ ஆரம்பிச்சது அதுக்காக முதல் கட்டமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிச்சனோட புளோரிங்ல இருந்த எல்லா கான்கிரீட்லயும் எடுத்துட்டு இதுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு தோண்டி பார்த்திருக்காங்க அப்படி தோண்டும் தான் பதிமூன்றாம் நூற்றாண்டுல புதைக்கப்பட்ட சில மனிதர்களோட எலும்பு கூடுகள் இருந்திருக்கு இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னாடி கொஞ்ச நாட்கள்லயே அந்த எலும்பு கூடுகள பக்கத்துல இருந்த ஒரு சிமெட்ரியில முறைப்படி புதைக்கவும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்ல இந்த மாதிரியான உருவங்கள் தோன்றுவது கண்டிப்பா குறைஞ்சிடும் தான் எதிர்பார்த்தாங்க ஆனா அங்க நடந்தது வேற முன்பிருந்ததை விடவும் அதிகமான உருவங்கள் தோன்ற ஆரம்பிச்சதா குறிப்பிடுறாங்க அப்படினா வேற ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடந்து வரலான்னு அதுவும் பேரனோர்மல் சம்பந்தமா இங்கே ஏதாவது நடக்கலான்னு சொன்னாங்க அதுவும் குறிப்பா அந்த வீட்டுல வாழ்ந்து வந்த மரியாவுக்கு டெலிகைனசிஸோட ஒரு வகையான தாட்டோகிராஃபின்ற ஒரு அமானுஷ சக்தி இருந்திருக்கலாம்னு அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்ல அந்த தாட்டோகிராஃபியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்படி மர்மமான உருவங்கள் உருவாகியிருக்கலான்னும் ஒரு கருத்து பேரனோர்மல் சம்பந்தமா தெரிவிக்கப்பட்டுச்சு இப்படி ஒரு நிலை அவங்களுக்கு உண்மையா இருக்கான்னு பல மருத்துவர்கள் சோதிச்சும் பார்த்திருக்காங்க அதுல கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லைன்றத உறுதி செஞ்சாங்க என்னதான் ஒரு பக்கம் இது பேர நார்மல் ஈவென்ட்னு பெரிய அளவுல பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இதன் மேலான சந்தேகங்களும் பெருசாக ஆரம்பிச்சது என்ன குறிப்பிட்டாங்கன்னா இது பணம் சம்பாதிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஃப்ராட் வேலை குறிப்பிட்டாங்க இந்த உருவங்கள் தோன்ற ஆரம்பிச்ச புதுசிலேயே ஸ்பானிஷ் அரசாங்கம் இதை பத்தி விசாரிக்க ஸ்பானிஷ் சொசைட்டி ஆஃப் பாராசைக்காலஜியை சேர்ந்த ஜாஸ் லூயிஸ் ஜோர்டன் கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அவரும் அங்க போய் அந்த உருவங்களோட சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா அந்த காங்கிரீட் ஃபிளோரிங்ல சிமெண்ட் மட்டும் இல்லாம சில பெயின் பார்ட்டிகல்ஸ் இருந்ததற்கான தடயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு ஜோர்டன் சோ இத வச்சு பார்க்கும்போது இது பணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஃப்ராட் வழியா இருக்கலான்றது பலரோட கருத்தா இருக்கு இந்த மாதிரி பல தகவல்கள் அடுத்தடுத்து இந்த பெல்மஸ் பேசஸ் பத்தி தெரிய வந்தாலும் அந்த உருவங்களை பார்ப்பதற்காகவே அங்க நிறைய பேர் போகத்தான் செஞ்சாங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல அந்த வீட்டோட ஓனர் மரியா இறந்து போனாங்க இவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி இங்க உருவங்கள் தோன்றுவது நின்று போயிடும்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா இப்போவும் அங்க ஒரு சில உருவங்கள் தோன்றிட்டு இருப்பதாதான் சில தகவல்கள் வெளியாகுது இப்போ அந்த வீட்டை ஒரு அருங்காட்சியகம் மாதிரி மாத்தி அத பப்ளிக் வீவிங்க்கு திறந்து விட்டுருக்காங்க இந்த பெல்மஸ் வெஷஸ் உண்மையாவே ஒரு பேரநார்மல் ஈவெண்டா இல்ல பணம் சம்பாதிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஃபிராட் விளையாண்ட டிபேட் இன்றளவும் பேசப்பட்டுதான் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ